வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப மரதம்பட்டையோட தேநீர், தேநீர்னு சொல்லலாம், தேநீர்னு சொல்லலாம். இதை இப்படி வச்சு நீங்க சாப்பிடுறது எப்படின்னு நான் வீடியோ போட்டிருந்தேன். எப்படி இப்படி எல்லாம் உடம்புக்கு நல்லதுன்னு செஞ்சு காட்ட சொல்லி எல்லாருமே கேக்குறீங்க. அதனால இப்ப நானு தீநீர் வந்து செஞ்சு காட்டுறேன். வாங்கப்பா, இது வந்து மருதம்பட்டை பொடிப்பா, நாட்டு மருந்து கடையில விக்குது. 50 கிராம் வாங்கியிருக்கோம். 50 கிராம் வந்து 30 ரூபா. இதுக்கு வந்து 5 கிராம், 5 கிராம்னா ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு, 1 ஸ்பூன் அளவு சுக்கு பொடி. சுக்கு பொடி எப்படி போடுறதுன்னு நான் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து 1 ஸ்பூன்னா 5 கிராம் சீரகம், 5 கிராம் சுக்கு பொடி, 5 கிராம் சோம்பு. தேவைக்கு இனிப்புக்கு அவங்க உங்களுக்கு தேவைக்கு கருப்பட்டி வச்சுருக்கேன், நாட்டு சக்கரை இருந்தாலும் போட்டுக்கலாம். இதுகளெல்லாம் ஒன்றா பொடியாக்கணும்ப்பா. இப்போ நிறைய 100 கிராம் அளவில் செஞ்சால் எல்லாமே 10-10 கிராம் மிக்சிக்கு பத்தும். இப்போ மிக்சிக்கு பத்தாது, அதனால இந்த மருதம்பட்டை பொடியும் சேர்த்து போட்டு ஒன்றாவே அடிச்சுக்கிடுவோம். தனியாக கலக்கிறதுக்கு நம்ம ஒன்றாவே மிக்சியில் அடித்து வச்சுக்கிடுவோம். மருதம்பட்டை பொடியை இதுக்குள்ளே போட்டுறேப்பா. 50 கிராம் இதை வந்து மிக்சியில் அடிச்சிட்டு வரேன். ஒன்று போல எல்லாம் சேர்ந்துக்கிறோம். ரொம்ப நைஸாலாம் அடிக்கணும் இல்லை, அந்த இது கொஞ்சம் மசியணும். அதுக்கு தான் பட்ட வச்சாச்சு. இந்த 1 டம்ளர் தண்ணியை ஊற்றியாச்சு. இந்த பொடி அரைச்சிட்டு வந்து கேட்பேன். எல்லாம் ஒன்றா சேர்த்து அடித்தாச்சு. சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது. சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சினா கடவுள் இல்லைன்னு சொல்லி நம்ம தமிழில் ஒரு பழமொழி இருக்குது. சோம்பு வந்து வயிற்று செரிமானம், 4 பிரச்சனைக்கும் உடம்புல நீர் இருந்தால் எல்லாத்துக்கும் நல்லது. அதே மாதிரி சீரகம் உடம்பு வந்து சீர் பண்ணக்கூடியது. மருதம்பட்டை வந்து இருதயத்துக்கு இந்த பெரும்பாடுன்னு சொல்லுவாங்க, ஓவராக ப்ளீடிங் போடுறது அதெல்லாம் கட்டுப்படுத்தும்ப்பா. இப்போ இந்த பிளட் ப்ரெஷருங்கிறாங்கல்ல, உயர் ரத்த அழுத்தம், அதுக்கும் நல்லது. இப்போ வந்து தேவைக்கு இவ்வளவு கருப்பட்டி தேவையில்லை, கருப்பட்டியை தட்டி வச்சிருக்கேன். இதுல வந்து 1 ஸ்பூன் 5 கிராம் 5 கிராம் அளவுப்பா அதை போட்டுடுறேன். போட்டு கலந்து சும்மா கொஞ்சம் 2 கொதி வந்தா போதும். ரொம்ப நேரம் வேகணும்னா நல்லா பவுடரா இருக்கு இல்லையா. நீங்கள் பட்டை வாங்கி தட்டினா 1-2 தட்டி அதை விட அதை வேணால் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். இது தேவையில்லை, நல்லா பவுடர் எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கிடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம், போதும் இந்த அளவுக்கு. இது கொஞ்சம் அப்படியே அந்த கொதி நிலையெல்லாம் அடங்கட்டும், அப்புறம் நம்ம வடிக்கலாம். எசன்ஸ் எல்லாம் இறங்கணும் இல்லையா, அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கட்டும். இப்போ குடிக்கிற சூடு வந்துடும்ப்பா. சூடாக குடித்தா தானே எதுவுமே நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் துவர்ப்பு சுவை உடையதுப்பா. இந்த துவர்ப்பு தான் இந்த ரத்தத்தை கட்டு பண்ணுறது, இதுக்கெல்லாம் நல்லது. இருதயத்துக்கு நம்ம வந்து துவர்ப்பே சேர்க்கறதில்ல, அது சுவையில் துவர்ப்பும் ஒரு சுவை தான், அதை நம்ம சேர்க்கறதே இல்லை. இந்த துவர்ப்பு சுவை வந்து நம்மளுக்கு பிபியை கட்டுப்படுத்த, இருதயத்துக்கு பெரும்பாடுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. 4 ஒன்றுக்கு நல்லதுப்பா. இதை நம்ம அப்படியே குடிக்கலாம். இந்த மாதிரி சப்பி சப்பி ரசிச்சு குடிக்க நல்லா தான் இருக்காது, அதுக்கு தான் நம்ம இனிப்பு போட்டிருக்கோம். சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் இனிப்பு போடாமல் குடிக்கிறது நல்லது, ஆனால் குடிக்க முடியாது. கருப்பட்டிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்ப்பா. இப்படி சேர்த்து நீங்கள் மருதம்பட்டை கஷாயம் தீநீர் என்னமும் நம்ம சொல்லிக்கலாம். டீனு கூட நம்ம சொல்லிக்கலாம். காலையிலையும் சாயந்தரமும் நம்ம டீ குடிக்கிறாப்புல குடிக்கலாம். இல்லாட்டி 1 நேரமாவது கட்டாயம் குடிச்சிங்கன்னா இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு சரியாக போயிடும். இல்லை நம்மளுக்கு சுகர் வந்துடும் அப்படின்னு பயப்படுறவங்கெல்லாம் இந்த இதெல்லாம் நம்ம சாப்பிட்லாம்ப்பா. ஏதோ 1 நேரம் இனிப்பு வந்து பேருக்கு லைட்டாக போடும், ஏன்னா தோர்ப்பு நிறையா இருக்குனால கரெக்டே சும்மா லைட்டாக போட்டு குடிக்கலாம். இருதய பிரச்சனை வரும் அப்படின்னு பயப்படுறவங்க செஞ்சுக்கலாம். இந்த ஓவரா இந்த ரத்த போதிலையே வெத்திட்டு
அவங்களும் இதை குடிச்சுக்கலாம்ப்பா. குடிச்சோம்னா கொஞ்சம் கட்டுப்படும், நல்லது கொஞ்சம் இல்லை நல்லாவே கட்டுப்படும் தோட்டத்துக்கு. அதனால ரொம்ப அவங்க ரத்த சோகையெல்லாம் வர அளவுக்கு ஆகிப்போம். அப்படியெல்லாம் இது வராது, குடிக்கும் போது இப்படி சாப்பிட்டுக்கோங்க. வாழ்க வளமுடன்.